வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ எதை பற்றி கொடுக்க போகிறோம்னா, கியர் வந்தால் என்ன, அதை பற்றின ஒரு அவுட்லைன். இப்போது காரில் வந்து பவரான கியர் எதுன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு கியர் தான் இல்லையா? ஆனால் ஃபஸ்ட்டு கியர் வந்துட்டு ரொம்ப ஹைட்டான இடத்துல ஏறுறதுக்கு யூஸ் பண்ணலாம், புல்லிங் பவர் அதிகம். பட் ட்ராபேக் என்ன, அது வந்து ஸ்லோவாக தான் போகும். இது ஒரு ரீசன். ஆனால் பவர்ஃபுல்லானது, ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு மணலில் சிக்கிட்டோம், நாலு வீலு நின்றுச்சு அப்படின்னா ஃபோர்த்து கியரோ தேர்டு கியரோ வேலை செய்யாது. ஃபஸ்ட் இயர் போட்டால் தான் வண்டி மேலே அந்த பள்ளத்துலேருந்து மேலே ஏறி வரும். ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது எதை பற்றி சொல்ல வர்றேன்னா, இப்போ கார் வந்து ஒரு டிராஃபிக் சிக்னலில் நிற்கிது, செகண்ட் கியர் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் தேர்ட் கியர் போடுறோம், அதுக்கப்புறம் அகெயின் ஃபோர்த்துக்கு வரும்போது சிலர் ஸ்கிப்பாகி திருப்பி செகண்டுக்கு போயிடுவாங்க. இது ஒரு ஹேபிட் இருக்குது, செகண்டுக்கு போயிடுறாங்க. அப்போது டிராஃபிக்லேயே போகும்போது அது 20-30 கிலோமீட்டரில் ஒன்றும் இழுத்து ஓடினும் தெரியாது. ஆனால் டிராஃபிக் இல்லாத ஒரு அவுட்டர் ரிங் ரோடு அந்த மாதிரி ஒரு என்ஹெச் ரோட்டுக்குள்ளே ஏறும்போது அது ஃபோர்த்தில் கிடக்கா செகண்டில் கிடக்கான்னு ஒரு டவுட் வரும். அதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். அதை எப்படி கிளியர் பண்ணணுன்னா, ஒன்று உங்களோட இன்ஜின் சவுண்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்ஜின் கொஞ்சம் இழுத்து ஓடும், கொஞ்சம் திணறி ஓடுற மாதிரி இருக்கும், அதில் கண்டுபிடிக்கலாம். அது நீங்கள் மியூசிக் சிஸ்டம் போட்டு ரொம்ப சவுண்டாக வச்சிட்டிங்கன்னா அது தெரியாது. நீங்கள் இப்போ ஃபோர்த்து நினச்சிட்ருப்பீங்க, அது செகண்டில் இருக்கும். அடுத்தது நீங்கள் ஆக்சிலேட்டரில் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆக்சிலேட்டர் பெடலை நீங்கள் ஓங்கி ப்ரெஸ் பண்ணி போனால் கூட அது ஒரு 30 மேலே வந்து அந்த கார் போகவே செய்யாது. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ 30 போகும், டாப் கியர்னால் 40 தாண்டும், ஆனால் இது தாண்டாது, வண்டி திணறும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த வண்டி இன்ஜின் சவுண்டை வச்சு கண்டுபிடிக்கலாம், ஆக்சிலேட்டர் பெடலை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா செகண்ட் கியர்லேருந்து நீங்கள் கியரை மூவ் பண்ணி மேலாப்பில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஃபஸ்ட்டில் விழும். அப்போ வண்டி உருன்னு சவுண்டு கொடுத்து வண்டி ஸ்லோ, இன்னும் ஸ்லோவாகும். அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இது தேர்டு கிடையாது, இது ஃபஸ்ட்டு கியருன்றதை கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணலாம். சரி, மூணாவது எதை பற்றி பார்க்குறோன்னா, வளைவுகளில் வண்டி திரும்புது. வண்டி வளைவுகளில் திரும்பும்போது கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், செகண்ட் கியர் போட்டு தான் நீங்கள் ஒவ்வொரு டேர்னிங்லேயும் யூஸ் பண்ணணும். அது பெரிய டேர்னிங், சின்ன டேர்னிங், ஒரு ரவுண்டானா, ஒரு நாலு முக்கு இடம், அப்படி இப்படின்லாம் கிடையாது. எல்லா இதுக்கும், எல்லா காருக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக இதே தான் ஆப்ஷன். செகண்ட் இல்லை, நான் தேர்டில் தான் டேர்ன் பண்ணுவேன்னா டேர்ன் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. டேர்ன் பண்ணி பாருங்கள், அதோட ப்ராப்ளம் என்னன்னு தெரியும். டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வண்டி அந்த கியர் பாக்ஸு, இன்ஜின், பெட்டு எல்லாம் ஷேக் ஆகிற சவுண்டுக்கு கட 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 கடன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்து இன்ஜின், பெட்டு, கியர் பாக்ஸ் எல்லாமே ஒரு ஷேக் ஆகி வண்டி அப்படியே டேர்ன் ஆகும். டேர்ன் ஆகாதுன்னு சொல்லலை, டேர்ன் ஆகும். அப்போ உங்களுக்கு ஆஃப் கிளச் கொடுக்குற மாதிரி வரும், இல்லைனா வண்டி ஆஃப் ஆகும். இதெல்லாம் எதுக்கு, அதுக்காக தான் சொல்கிறது, செகண்ட் கியரில் டேர்ன் பண்ணுங்கள். ஸோ கியரில் உள்ள இம்பார்ட்டன்ட் திங்ஸை பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்கோம். தேங்க்யூ.